தனுசு ராசியில் பிறந்த ஆண்களின் பொதுவான குணங்கள் மற்றும் குணாதிசயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை தெரியாது. அநேகருடன் பழகினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள். மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பார்களே தவிர மற்றவர்களை பார்த்து சிரிக்க மாட்டார்கள். எளிதில் பிறருடன் கலந்துரையாடுவார்கள். அனைத்தை பற்றியும் உரையாடும் வல்லமை பெற்றிருப்பார்கள். எந்த தலைப்பிலும் உரையாற்றும் அறிவு திறன் அவர்களுக்கு இருக்கும். அறிவை தேடுவதிலும் அறிந்து கொள்வதில் காட்டும் ஆர்வத்திலும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஆனாலும் அவர்களின் அறிவாற்றலுக்கு ஈடு சொல்ல முடியாது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வாய்க்கப்பெற்ற அவர்கள் ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டிருப்பார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு அசாத்திய பொறுமை இருக்கும். வாழ்க்கையை வாழ்வதிலும் போதுமான பொறுமையை கடைபிடிப்பார்கள். யாராவது தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து அவர்களது பெருந்தன்மையை சோதித்தால் அவர்கள் பொறுமை இழந்து விடுவார்கள். தங்களது நகைச்சுவை உணர்வை புரிந்து கொள்பவர்களை நண்பராக்கிக் கொள்வார்கள். தனுசு ராசி ஆண்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. தனுசு ராசி ஆண்களின் தனித்துவத்தை தெரிந்து கொள்வது எப்படி? தனுசு ராசி ஆண்கள் எதிலும் தங்கள் தீவிரத்தை காட்டுவதை விட உறுதி பிடிப்புடன் செயல்படுவார்கள். அதிலும் 15% பேர் தீவிரத்தை பறைசாற்றும் உடல் மொழி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் பொறுமைசாலிகளாகவும் அடக்கம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமலேயே அவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெரும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். முன்பே கூறியது போல உலக ஞானம் அதிகம் உள்ள தனுசு ராசி ஆண்கள் பல விஷயங்களில் தெளிவான அறிவை பெற்றிருப்பார்கள். நுனிப்புல் மேயாமல் ஆழ்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கத்தால் உலக அறிவெல்லாம் அவர்களை வந்து சேரும். வார்த்தை ஜாலத்திலும் இவர்கள் வல்லவர்கள். வாதிடுவதில் இவர்களை யாரும் வெல்ல முடியாது. தனுசு ராசி பெண்களைப் போலவே தனுசு ராசி ஆண்களுடைய வாக்கு வல்லமையும் பிறரை கவரும் என்பதில் ஐயமில்லை. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செயல்படுத்துவதில், வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில், நேர்மையான வளைந்து கொடுக்காத போக்குடன் செயல்படும் குணாதிசயம் பெற்றிருப்பார்கள். நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்பட்டாலும் சாகசம் புரிவதிலும் இந்த ராசியை சேர்ந்த சிலருக்கு விருப்பம் இருக்கும். மன ரீதியாக சுய கட்டுப்பாடு கொண்ட தனுசு ராசி ஆண்கள் சரளமான பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். குறுக்கீடுகள் இருந்தாலும் அவர்களது உரையாடும் திறனை அல்லது பேச்சு திறனை அவற்றால் குறைக்க முடியாது. அவர்கள் நினைத்ததை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். குறுக்கு வழி அவர்களுக்கு ஒவ்வாதது. எதிலும் நேர்மை, நேர் வழியே அவர்கள் கடைபிடிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமை என்னும் குணம் அவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். தனுசு ராசி ஆண்கள் இதே ராசியை சேர்ந்த பெண்களின் பல்வேறு குணநலன்களுடன் ஒத்துப்போகும் குணங்களை பெற்றிருப்பார்கள். தனுசு ராசி பெண்களைப் போலவே இயற்கையை ரசிப்பதிலும் சாகச பயணங்கள் மேற்கொள்வதிலும் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். காதலில் விழுவதிலும் அதை சொல்வதிலும் அவசரம் காட்டுவார்கள். அவர்கள் நினைத்தது நடக்காவிட்டால் எளிதில் விரக்தி அடைவார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான விஷயமாக இருக்கும். தேவையில்லாதவற்றை பேசி நேரத்தை வீணடிப்பதை விரும்ப மாட்டார்கள். கருத்துக்களை கூறுவதில் வெளிப்படை தன்மையை காட்டுவார்கள். சில சமயங்களில் அதில் பிடிவாதமும் காணப்படும். ஆனால் அதனை சமரசம் செய்து மென்மைப்படுத்தும் திறமையும் பெற்றிருப்பார்கள். அவர்களது இந்த மென்மையான சுபாவம் அவர்களால் புண்பட்டவர்களையும் மாற்றிவிடும். உறவுகளை பராமரிப்பதில் அவர்களுக்கு நிகராக அவர்களையே சொல்லலாம். அனைவரிடமும் நல்லுறவை பேணுவதற்கு முன்னுரிமை அளிப்பார்கள். பிடிக்காத குணங்களை பெரிதுபடுத்த மாட்டார்கள். இதனால் எந்த தகராறுகளையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் அவர்கள் பெற்றிருப்பார்கள். தனுசு ராசி ஆண்களின் இந்த குண நலன்கள் முன்னாள் காதலிகள் மற்றும் முன்னாள் மனைவிகளுடன் கூட நட்பு பாராட்ட உதவும். தனுசு ராசி ஆண்களின் ஆளுமையில் கவர்ச்சி, சமரச குணம், எதையும் நம்பிக்கையாக அணுகுவது ஆகியவை முக்கிய அம்சங்களாகும். நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழும் அவர்கள் மற்றவர்களையும் எளிதில் நம்பிவிடுவார்கள்.
அவர்களுடைய நேர்மையான குணத்தால் தவறுகளை காணும்போது எளிதில் உணர்ச்சி வசப்படவும் செய்வார்கள். வேடிக்கை வினோதங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். அனைவரையும் மகிழ வைக்கும் நகைச்சுவை உணர்வு, அலட்டிக்கொள்ளாத கவர்ச்சி ஆகியவை அவர்களுக்கு வாய்க்கு பெற்றிருக்கும். புதிய புதிய இடங்களை தேடி பயணிப்பதில் அளவில்லா ஆசை கொண்டவர்கள். எந்த இடத்தில் நிலவும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அணுகுமுறை புதிய நட்பை அவர்களுக்கு தேடித்தரும். தேவையற்ற வம்பு வழக்குகளில் அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள். நண்பர்களிடம் விசுவாசமாக இருப்பார்கள். அதையே தங்கள் நண்பர்களிடமிருந்தும் விரும்புவார்கள். தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் தோற்றத்தை எப்போதும் நேர்த்தியுடன் காட்டுவதை விரும்புவார்கள். ஸ்டைலான ஆடை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். தலை முதல் பாதம் வரை தோற்ற பொலிவுடன் திகழ வேண்டும் என்பதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இந்த ராசியை சேர்ந்த பெண்களை போலவே ஆண்களில் சிலரும் ஆடம்பரத்தை விரும்புவார்கள். அவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் முகத்தில் அறிவு முதிர்ச்சியை காண முடியும். தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு தீர்க்கமான குறிக்கோளுடன் செயல்படுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தங்கள் முத்திரையை பதிப்பார்கள். சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை, உள்ளார்ந்த திறமை ஆகியவற்றால் தங்கள் குறிக்கோள்களை எட்டுவதில் சாதனை புரிவார்கள். அதே சமயம் அவர்களது குறிக்கோள் வெறும் பணம் சம்பாதிப்பதிலும் சொத்து திரட்டுவதிலும் மட்டும் இருக்காது. அவர்களது படைப்பாற்றல் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வது போல் இருக்கும். தனுசு ராசி ஆதிக்கம் கொண்ட ஆண்கள் எதையும் சாதுரியமாக கையாள்வதில் வல்லவர்கள். அதனால் தங்களது தன் முனைப்பை வெளிக்காட்ட மாட்டார்கள். அவர்கள் சுயமரியாதை கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு இதை எப்படியாவது உணர்த்தி விடுவார்கள். உண்மையில் தன்முனைப்பு உள்ளுக்குள் இருந்தாலும் மற்றவர்களது உணர்வுகளை மதிக்கும் இயல்பு இயற்கையாகவே அமைய பெற்றதால் அதை அரிதிலும் அரிதாக வெளிக்காட்டுவார்கள். இங்கு தன்முனைப்பு என்பது ஈகோ அல்லது சுயமரியாதை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் சுயமரியாதையை எதற்காகவும் இழக்க விரும்ப மாட்டார்கள். தனுசு ராசி ஆண்கள் கடமையை திறம்பட செய்யும் பொறுப்புணர்ச்சி கொண்டிருப்பார்கள். அதனால் மற்றவர்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என விரும்புவார்கள். இயல்பான கட்டுப்பாடு, ஒழுங்கு ஆகியவற்றால் அனைத்தையும் தாங்களே மேற்பார்வையிட விரும்புவார்கள். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்படுவார்கள். இத்தகைய குணநலன் குடும்பத்திலும் வெளியிலும் அவர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும். தனுசு ராசி ஆண்கள் ஒழுக்கம், கட்டுப்பாடு ஆகியவற்றை பெரிதும் மதிப்பார்கள். நன்னடத்தைக்கு மறுபிம்பமாக இருப்பார்கள். அரிதான சில சமயங்களில் அவர்களையும் மீறி சோம்பல் கொள்ள நேரிடும். அத்தகைய நேரங்களில் தங்கள் நோக்கங்களில் சிறிய சமரசங்களை செய்து கொள்ள முனைவார்கள். நடைமுறைக்கு உகந்த வாழ்க்கையை மேற்கொள்ளவே தனுசு ராசி ஆண்கள் விரும்புவார்கள். கற்பனையில் மிதப்பதை விட உண்மையில் சாதிப்பதையே இவர்கள் பெரிதாக கருதுவார்கள். சிறு வயதில் அவ்வப்போது பொறுப்பற்ற தன்மை அவர்களிடம் மேலோங்கினாலும் தொலைநோக்கை இழக்கவோ வாழ்க்கையின் எளிய அணுகுமுறையை விட்டுவிடவோ மாட்டார்கள். தனுசு ராசி ஆண்கள் விரும்பும் வகையில் அனைத்தும் நடைபெறுகிறது என வைத்துக் கொள்வோம். அப்போது யாரிடமும் குறை காண மாட்டார்கள். ஒருவேளை இயல்புக்கு மாறாக ஏதாவது நடந்துவிட்டால் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது குறை காண முயல்வார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு இந்த குணங்கள் பொதுவாக பொருந்தாது. இந்த தீய குணங்களை விட்டு வெகு தூரம் விலகி இருப்பார்கள். தங்களிடம் யாராவது அதிகம் அன்பு பாராட்டினால் அதிகமாக மகிழ்வார்கள். அதிகமான கட்டுப்பாடுகளை யாராவது அவர்கள் மீது விதித்தால் அப்போது அவர்களையும் மீறி இந்த குணங்கள் எட்டி பார்க்க தொடங்கும். தனுசு ராசி ஆதிக்கம் கொண்ட ஆண்கள் பெண்களின் மனிதராக இருப்பார்கள். அதற்காக அவர்களை காமுகர்கள் என கூற முடியாது. வாலிபத்தில் மன்மதன், லீலைகள் மன்னன் என்று காந்தம் போல கவர்ந்திழுக்கும் ஆளுமை திறன் கொண்டவர்கள் இவர்கள். நல்ல நடத்தையிலிருந்து வழுவ மாட்டார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு வாழ்க்கையில் மேடு பள்ளங்களுக்கு குறைவிருக்காது. ஆனால் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை, எதையும் ஆராய்ந்து பார்க்கும் உள்ளம் ஆகியவற்றால் இன்னல்களை களைந்து வேகமாக நடை போடுவார்கள்.
அவர்களை பொறுத்தவரை இன்னல்கள் வேகமான பயணத்தின் போது எதிர்படும் வேகத்தடைகளைப் போல எளிதாக மறைந்துவிடும். ஏதாவது இன்னல் ஏற்பட்டால் அடுத்த கணமே அவர்களை தேடி நல்லது வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே பொறுமைசாலிகள். நடைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ள எண்ணுபவர்கள், அதே சமயம் கொஞ்சம் முன் கோபமும் அவர்களிடம் இருக்கும். பிறருடன் மோதல் ஏற்படும் சமயங்களில் குரலை உயர்த்தாமல் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் தங்கள் குரலிலேயே உறுதியை காட்டிவிடுவார்கள். தனுசு ராசியின் ஆதிக்கம் கொண்ட ஆண்களுக்கு சில பலவீனங்களும் இருக்கும். சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பணிகளின் போது அதிகமாக பேசும் அவர்களது வழக்கம் அதில் தடையை ஏற்படுத்தக்கூடும். தனுசு ராசி ஆண்கள் மற்றவர்களுக்கு கிடைத்த வெகுமதி போல இருப்பார்கள். மற்றவர்களை எந்த விஷயத்திலும் உடன்பட வைப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களேதான். இந்த திறமை அதிகம் இருப்பதால் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் தொழிலில் அவர்கள் அதிகம் ஈடுபடுவார்கள். வெயில் காலத்திலும் வெற்றிகரமாக டீ கடை நடத்தும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய திறமையால் எதையும் காசாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையவே உண்டு. தனுசு ராசி ஆண்கள் தங்களது அறிவு திறனுக்கு பொருந்தாதவர்கள் மற்றும் தங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஒத்து வராதவர்களுக்கு நட்பு கொள்வதை விரும்ப மாட்டார்கள். அவர்களை கூடுமானவரை தவிர்க்க முயற்சிப்பார்கள். தங்களைப் போலவே ரசனை கொண்ட மற்றவர்களுடன் அதிக பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வார்கள். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தங்களது கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கும் வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். விடை கிடைக்காத வினாக்களுக்கு விடை தேடாமல் விடமாட்டார்கள். பண விஷயத்தை பொறுத்தவரை தனுசு ராசி ஆண்கள் ஆரவாரமான நபராக இருக்க மாட்டார்கள். பணம் வந்தால் கொண்டாடுவதும் கையிருப்பு காலியானால் திண்டாடுவதும் அவர்கள் வாழ்க்கையில் என்றுமே கிடையாது. விரும்பிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்பதால் வங்கி கணக்கில் அதிக பணம் இருக்குமானால் தாங்கள் விரும்புவதை எல்லாம் வாங்கி குவிக்க தயங்க மாட்டார்கள். தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்பேற்க தகுதியானவர்கள். கற்பனா சக்தி அதிகம் கொண்ட அவர்கள் வழக்கத்துக்கு மாறான செயல்களையும் எளிதில் செய்து முடிப்பார்கள். எப்படி வேலையை முடிக்க வேண்டும் என்ற கலையை கற்றவர்கள். தனுசு ராசி ஆண்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி, எந்த ராசிக்கார பெண்களை மணந்தால் தங்கள் வாழ்க்கை சிறக்கும், இத பத்தி பார்க்கலாம். மேஷம், கும்பம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களை திருமணம் செய்வது தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான வாழ்வை தரும். அதற்கு அடுத்த இடத்தில் அவர்களது எண்ணங்களோடு பொருந்தி வரும் ராசி கொண்டவர்களாக இருக்கின்றனர் துலாம் ராசி பெண்கள். தனுசு ராசி ஆண்கள் திருமண பந்தத்தை எந்தெந்த ராசி பெண்களோடு கொண்டால் என்ன மாதிரியான வாழ்க்கை அமையும் என்பதை இப்போது பார்க்கலாம். தனுசு ராசி ஆண்கள் மேஷ ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் அது மிகச்சிறந்த பொருத்தமாக அமையும். வாழ்க்கையில் இருவரும் பசை போல ஒட்டிக் கொள்வார்கள். மனைவியை அதிகம் நேசிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். மனைவியும் கணவரை தன் செயல்பாடுகளால் அதிகமாக ஈர்ப்பார். அளவுக்கு அதிகமாக பேசாமல் பெண்கள் நாவை காத்தால் உறவு திகட்டாது. தனுசு ராசி ஆண்கள் ரிஷப ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தேவைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ப நடந்து கொண்டால் மட்டுமே உறவு வலுப்பெறும். மனைவியின் குடும்ப பாங்கை கணவர் விரும்புவார். ஆனால் அவளது உணர்வின் தேவைகளை பூர்த்தி செய்ய அவரால் இயலாது. ரிஷபராசி பெண்ணோ கணவரது சாகச தன்மையை விரும்புவார். ஆனால் அவரது பகட்டான குணம் பிடிக்காமல் போகும். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் மிதுன ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்கும் போது இருவரது மதிநுட்ப அலைவரிசை ஒரே மாதிரியாக அமைந்தால் அதிகமாக ஒன்றுபட வாய்ப்புண்டு. அவர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை அன்பால் களைய முடியும். மற்ற ஆண்களுடன் அதிகமாக பழகுவதை நிறுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் எந்த பின்னடைவும் ஏற்படாது. தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் கடக ராசியில் பிறந்த பெண்ணை மணக்கும் போது கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கணவரது உறுதியான பேச்சு சில சமயங்களில் மனைவிக்கு அதிர்ச்சி அளிக்கும். இருவரும் விட்டு கொடுக்காவிட்டால் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியின் ஆண்கள் சிம்ம ராசி பெண்களை வாழ்க்கை துணையாக ஏற்றால் ஆனந்தமாக வாழ்க்கை அமையும். இருவருக்குள்ளும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இருவரது குணாதிசயங்களும் ஏறக்குறைய ஒன்று போல்
இருப்பதால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. தனுசுராசி ஆண்கள் கன்னிராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் மகிழ்ச்சியான இல்லறம் அமையாது. கன்னிராசி பெண்கள் குடும்ப பாங்குடன் அமைதியாக இருப்பார்கள். அதிகமான நகைச்சுவை உணர்வு இருக்காது. இதற்கு நேர்மாறான தனுசுராசி ஆண்கள் அமையும் போது பிரச்சனைகள் எழும். இருந்தாலும் அதிகமாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் மன வாழ்க்கையை முறிவடையாமல் காப்பாற்றலாம். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் துலாம் ராசியில் பிறந்த பெண்ணை மணந்தால் ஆரம்பத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது உறவு அதிகமாக உறுதிப்பட்டுவிடும். ஆரம்ப கட்ட தடங்கல்களை தாண்டிவிட்டால் அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணை மணக்கும் போது இருவருக்கும் ஒத்துப்போவது கடினம். இருவரது குணாதிசயங்களும் மாறுபாடாக இருக்கும் என்பதால் சங்கடங்கள் சச்சரவுகள் அதிகமாக எழும். இருந்தாலும் அனுசரித்து வாழ பழகினால் நீண்ட காலத்துக்கு வாழ்க்கை நீடிக்கும். தனுசு ராசி ஆண்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இருவருக்கும் அதீத மகிழ்ச்சி ஏற்படும். அற்புதமான ஜோடியாக திகழ்வார்கள். ஒத்த கருத்து, ஒன்றுபட்ட மன இயல்பு உள்ள இவர்களிடம் வேறுபாடுகள் எப்படி ஏற்படும்? தனுசு ராசி ஆண்கள் மகர ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இருவருக்கும் ஒத்துப்போகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் பாங்கு உருவாகும். பிறவி குணங்கள் வேறுபட்டு இருந்தாலும் ஒருவரின் பால் மற்றவர்களுக்கு ஏற்படும் ஈர்ப்பு அசைக்க முடியாத உறவை ஏற்படுத்திவிடும். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கும்ப ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட பெண்ணாக அவர் இருப்பார். குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். அதனால் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் ஏற்பட வழியில்லை. தனுசு ராசி ஆண்கள் மீனம் ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்கும் போது ஆரம்பம் அமர்க்கலமாக இருக்கும். ஆனால் நீண்ட காலத்துக்கு இந்த உறவை எடுத்து செல்வது கொஞ்சம் கஷ்டம்தான். இருவருக்கும் அவர்களை அறியாமலேயே இடைவெளி அதிகரிக்கும். புரிதல் இல்லாமல் சச்சரவுகள் ஏற்படும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் மட்டுமே நல்ல வாழ்க்கை அமையும்.